அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவேங்கடம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பாட்டில வந்து பிளான்ட் கிங்டம் பத்தி பார்க்கலாம். அதாவது தாவர உலகம் பத்தி ஒரு ஜெனரல் அவுட்லைன் மட்டும் நம்ம வந்து பார்க்கறோம். இப்போ தாவர உலகம் அப்படின்னா நம்ம வந்து பிளான்டே அப்படின்னு சொல்றோம். இந்த பிளான்டே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறோம், கிரிப்டோகேம்ஸ், இன்னொன்று வந்து பெனாரோகேம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து போகாத தாவரங்கள், இது வந்து வேணா பூக்களை உருவாக்க முடியாது, அதனால வந்து விதைகள் உருவாகாது. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா சீட்லெஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா பெனாரோகேம்ஸ் அப்படின்னு சொல்றோம், பூக்கும் தாவரங்கள் அப்படின்லாம் பூக்கும் தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதைகளை உருவாக்க முடியும். ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா சீடர் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, கிரிப்டோகேம்ஸ்ல வந்து நம்ம வந்து மூணு வகையை பிரிக்கிறோம், ஆல்கே, பிரையோபைட்டா, டெரிடோபைட்டா. ஆல்கர்கள் அப்படின்றது வந்து பாசைகள். இது உலக அளவில் எவ்வளோ இருக்குதுன்னா 40,000 சிற்றினங்கள் இருக்குது, 40,000 ஸ்பீசிஸ் இருக்குது. இதில் ஒரு சில பண்புகள் பார்க்கலாம். இது மேக்சிமம் எப்படி இருக்குன்னா சிங்கிள் செல், அதாவது ஒரு செல் உயிரினங்கள். அடுத்து பார்த்தா காலனி அப்படின்னா வந்து ஒரு கூட்டமாக தான் வாழக்கூடியது, நீரில் மட்டும்தான் வாழும். இதெல்லாம் வந்து பார்த்தா ஆல்கோட பார்த்துக்கோங்க. அடுத்து பிரையோபைட்டை பார்த்தோம்னா 16,236 சிற்றினங்கள் இருக்குது உலக அளவில். இது எங்கே இருக்கு அப்படின்னா ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம விலங்குகளில் பார்த்தீங்கன்னா தவளை சொல்லியிருப்போம், இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லி, நீரிலும் வாழக்கூடியது நிலத்திலும் வாழக்கூடியது அப்படின்னு. அது மாதிரி பிரியோபைட்டை பார்த்தீங்கன்னா தண்ணிலையும் இருக்கும், அடுத்த நிலத்திலையும் இருக்கும், லேண்ட் அண்ட் வாட்டர் எங்கே வேணாலும் இருக்கும். இது நம்ம ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் வாஸ்குலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் வந்து வாஸ்குலர் திசுகள் இருக்காது. இப்போ வாஸ்குலர் திசுகள் அப்படின்றது நம்ம இப்போ டெரிடோபைட்டில் பாருங்க, சைலம் ஃப்ளோயம் சொல்கிறோமா, இதை நம்ம வந்து வாஸ்குலர் திசுன்னு சொல்கிறோம். சைலம் வந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்தக்கூடியது, ஃப்ளோயம் வந்து உணவுப் பொருள் கடத்தக்கூடியது. இந்த வாஸ்குலர் திசுக்கள் எங்கே இருக்காது அப்படின்னா பிரியோபைட்டால இருக்காது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டெரிடோபைட்டை பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ், இது வந்து சைலம் இருக்கும் ஃப்ளோயம் இருக்கும். உலக அளவில் பார்த்தீங்கன்னா 12,000 சிற்றினங்கள் இருக்குது. அடுத்து எங்கே இருக்கு அப்படின்னா நிலத்தில் மட்டும் வாழக்கூடியது, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கேக்கள் வந்து எப்பவுமே தண்ணியில் மட்டும்தான் இருக்கும். அடுத்து வந்து பிரியோபைட்டை பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கும், அடுத்து நிலத்திலையும் இருக்கும். டெரிடோபைட்டை வந்து நிலத்தில் மட்டுமே வாழக்கூடியது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம கிரிப்டோகேம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பெனாரோகேம்ஸ் பாருங்க, இது எல்லாமே சீடர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், விதைகள் உருவாகக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ஜிம்னோசோம், ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு ரெண்டு வகையை பிரிக்கிறோம். ஜிம்னோசோம்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகுப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தா சைக்கிடேசி, நீட்டேசி, கோனிஃபெரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜிம்னோசோம் ஆஞ்சியோஸோம் பற்றி பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஜிம்னோசோம்ல வந்து மூணு வகுப்பாக பிரிக்கிறோம், சைக்கிடேசி, நீட்டேசி, கோனிஃபெரைசி. அதான் நம்ம வந்து சைக்கிடைல்ஸ், நீட்டேல்ஸ், கோனிஃபெரைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் ஆஞ்சியோஸோம் பார்த்தீங்கன்னா 268,600 சிற்றினங்கள் இருக்குது. ஜிம்னோசோம்ல பார்த்தீங்கன்னா 1,012 சிற்றினங்கள் இருக்குது. ஆஞ்சியோசோமில் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து இருக்கிறதுல அதிகமான சிற்றினங்கள் வந்து ஆஞ்சியோசோம் தான் சொல்கிறோம். இதில் நம்ம வந்து மேஜராக ரெண்டு பார்ட் பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டைகாட், இன்னொன்று வந்து மானோகாட். டைகாட்டில் இடனே அப்படின்னா இருவத்திலே தவறுங்கள், மானோகாட்டில் இடனே அப்படின்னா ஒரு விதத்திலே தவறுங்கள். ஆஞ்சியோசோமில் வந்து நம்ம டைகாட், மானோகாட் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையை பிரிக்கிறோம். இப்போது இதில் இருக்கிற எல்லா வகையும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை பார்க்கலாம் பாருங்க. இன்னொன்று என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வகைப்பாடு சொல்கிறாங்க. அந்த ரீசெண்டாக என்ன வகைப்பாடு சொல்கிறாங்கன்னா எம்பரியோ பைட்டா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. எம்பரியோ, அதாவது மொத்த தாவர உலகத்தை நம்ம வந்து எம்பரியோ பைட்டா அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த எம்பரியோ பைட்டாவில் வந்து பிரையோ பைட்டான்னு ஒரு பார்ட்டு, ட்ரைக்கோ பைட்டான்னு ஒரு பார்ட், ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கா மட்டும்தான் வராது, இந்த மொத்த வகைப்பாட்டில் வந்து ஆல்கா வராது. பிரையோ பைட்டா, டெரிடோ பைட்டா அப்படின்னு, ட்ரைக்கியோ பைட்டா அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த ட்ரைக்கியோ பைட்டா அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா டெரிடோ பைட்டா, ஸ்பெர்மட்டோ பைட்டா அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ பாருங்கள் பிரையோ பைட்டா வந்துருக்குதுங்களா, அடுத்து வந்து இங்கே வந்து டெரிடோபைட்டா வந்துருக்குதா, ட்ரக்கியோ பைட்டா பார்த்தீங்கன்னா டெரிடோபைட்டா, ஸ்பெர்மட்டோ பைட்டான்னு பிரிக்கிறோம். ஸ்பெர்மட்டோ அப்படின்றது என்னன்னா விதைகள் உருவாகும், அதனால இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து பெனரோகேம்ஸ் தான். ஸ்பெர்மட்டோ பைட்டாவை எப்படி பிரிக்கலாம்னா ஜிம்னோசோம்கள், ஆஞ்சியோஸ்போம்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு வகையை பிரிக்கிறோம். இது வந்து ஓப்பன் சீடட், இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரிசர், திறந்த விதை தாவரங்கள், மூடி விதை தாவரங்கள். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையை பிரிக்கலாம், டைகாட், மானோகாட். இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இது ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரியான ஒரு வகைப்பாடு சொல்கிறாங்க, எம்பரியோ பைட்டா, பிரையோ பைட்டா, ட்ரக்கியோ பைட்டா, அடுத்து வந்து டெரிடோ பைட்டா, ஸ்பெர்மட்டோ பைட்டா. இந்த ஸ்பெர்மட்டோ பைட்டா வந்து அகைன் பிரிக்கிறப்ப ஜிம்னோசோம், ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். இதில் பாருங்கள் பிரையோ பைட்டா வந்திருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா டெரிடோ பைட்டா வந்திருக்கும், இங்கே ஜிம்னோசோம் வந்திருக்கும், அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸோம் வந்திருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா ஒரு ரீசெண்டாக இப்போ சொல்கிற வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் இப்போது இதில் நம்ம என்னென்ன வகை பார்த்தோமோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கா அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் மேக்சிமம் ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம வந்து பார்க்குறப்போ வரும். ஆல்கா அப்படின்றதுல பாசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆல்காக்களை வந்து நம்ம மூணு பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபைசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேயோபைசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோடோபைசி அப்படின்னு வந்து மூணு வகையாக பிரிக்கிறோம். இப்போ ஆல்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் இதெல்லாம் வந்து ஒரு சில உயிரிகள், காலனியாக தான் இருக்கும், தண்ணியில் மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பாருங்க குளோரோபைசி அப்படின்னா குளோரோஃபில் அப்படின்னு நம்ம வந்து பச்சை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா குளோரோபைசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் ஆல்கே, அதாவது நம்ம வந்து பசும் பாசைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இந்த கிரீன் ஆல்கே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்கலாம். குளோரெல்லா, கிளாமிடா மோனாஸ், வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, யூலோத்ரைஸ், கேரா, அல்வா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குளோரோபைசி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வருது. இது எல்லாமே வந்து பசும்பாசிகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தா பேயோபைசி. பேயோபைசின்றது என்ன, ப்ரௌன் ஆல்கே, அதாவது பழுப்பு பாசிகள் அப்படின்னு சொல்றோம். அது ஏன் பழுப்பு பாசிகள் அப்படின்னு சொல்றோம்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறம் இருக்குது. அது என்ன நிறம் எப்படின்னா ஃபியூகோசாந்தின் அப்படின்ற ஒரு நிறம் இருக்கிறதுனால இது பழுப்பு கலர்ல இருக்கும், பழுப்பு பாசிகள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பேயோபைஸ் அப்படின்ற வகைப்பாட்டில். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்காசம், அடுத்து வந்து லேமினேரியா சொல்லலாம். சர்காசம் லேமினேரியா ஞாபகம். அடுத்து வந்து ரோடோபைசி. ரோடோபைசி பார்த்தீங்கன்னா இந்த ரோடோ அப்படின்னா நம்ம வந்து ரெட் அப்படின்றத ஞாபகம். இது வந்து ரெட் ஆல்கே, முழுக்க முழுக்க சிவப்பு பாசிகள். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செராமியம், ஜெலிட்டியம், ஜிகாட்டினா, இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஒன்றில் குளோரோபைசி, அடுத்து பார்த்தீங்கன்னா பேயோபைசி, ரோடோபைசி, மூணு பிரிவை வந்து பிரிக்கிறோம். அந்த மூணு பிரிவுக்கு என்னென்ன பேர் பார்த்துக்கோங்க. குளோரோபைசி அப்படின்னா கிரீன் ஆல்கே, பேயோபைசினா ப்ரௌன் ஆல்கே, அது ரோடோபைசி அப்படின்னா ரெட் ஆல்கே. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஞாபகம். அடுத்தது இப்போ இந்த ஆல்கேல பார்த்தீங்கன்னா பொருளாதார முக்கியத்துவம் பார்க்கலாம். இல்லை ஒரு சிலது மட்டும் முக்கியமானது மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ எதெல்லாம் வந்து ஃபுட்டுக்கு பயன்படுது அப்படின்னா, எந்தெந்த ஆல்கெல்லாம் வந்து ஃபுட்டை பயன்படுதுன்னா குளோரெல்லா, லேமினேரியா, சர்காசம், அல்வா, என்ட்ரோமார்பா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பயன்படுது. இதெல்லாம் ஞாபகம். அது சேவேஜ் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்புன்னு சொல்கிறான். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் எது பயன்படுதுன்னா குளோரெல்லா, கிளாமிடா மோனாஸ், இரண்டு வந்து கழிவுநீர் சுத்திகரிக்கிறதுக்கு வந்து குளோரெல்லாம் பயன்படுது, கிளாமிடா மோனாஸ் பயன்படுது. நம்ம அதிகமாக வந்து ஆல்கா அப்படின்னு பார்த்தாலே நம்ம அதிகமாக இது பார்த்துருப்போம்னா கிளாமிடா மோனாஸ் தான் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுனா கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுது. ஸோ இது வந்து ஆல்காவை பற்றி ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லியிருக்கிறோம். இதில் இருக்கிற வகை பார்த்துக்கோங்க, அதுக்கு என்னென்ன பேர் பார்த்துக்கோங்க, அடுத்து அதுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க பிரையோபைட்டா. இப்போ ஆல்காவுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கேம்ஸில் வந்து பிரையோபைட்டா சொல்கிறான். பிரையோபைட்டா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இது நீர்நிலா வாழ்வனம், தண்ணியில் இருக்கும் அல்லது பார்த்தீங்கன்னா நிலத்திலையும் இருக்கும். அடுத்தது நான் வாஸ்குலர் கிரிப்டோ கேம்ஸ், இதில் என்ன இருக்குது அப்படின்னா வாஸ்குலர் திசுகள் கிடையாது, அதாவது சைலம் ஃப்ளோயம் இது ரெண்டும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இது வந்து மூணு வகுப்பாக பிரிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஆல்காவில் மூணு வகுப்பு பார்த்துருக்கோம், குளோரோபைசி, பேயோபைசி, ரோடோபைசின்னு பார்த்துருப்போம். இங்கே பிரையோபைட்டாவிலேயே மூணு வகுப்பு நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்து பாருங்கள் ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, ஆந்தோ செரடாப்சிடா, அடுத்து வந்து பிரையாப்சிடா. ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, ஆந்தோ செரடாப்சிடா, பிரையாப்சிடான்னு சொல்கிறோம். ஹெப்பாட்டிக் ஆப்சிடாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிக்ஸியா, மார்க்கன்சியா சொல்கிறோம். ஆந்தோ செரடாப்சிடாவுக்கு வந்து ஆந்தோசராஸ், டென்ட்ரோசராஸ். அடுத்து வந்து பிரையாப்சிடா வந்து பியூனோரியா, பாலிட்ரைக்கன், ஸ்பேக்னம், இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறத பார்த்துக்கோங்க. இதோட முக்கியமான பண்புகள் மட்டும் பாருங்கள். இது வந்து நீர்நில வாழ்வன, வாஸ்குலர் திசுகள் இதில் வந்து கிடையாது. அடுத்து இதில் வந்து மூணு கிளாஸஸ், மூணு வகுப்பாக பிரிக்கிறோம். இங்கே அதில் என்னென்ன அந்த வகுப்பு அப்படின்னு மட்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது உள்ளே வந்து டீப்பாக நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வந்து தாவர உலகத்தை பற்றி ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். அடுத்து பாருங்கள் டெரடோபேட்டா. டெரடோபேட்டாவில் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் கிரிப்டோகம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதில் வந்து வாஸ்குலர் திசுகள் இருக்கும், அதாவது சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். நீர் பொருளை கடத்துறது சரி, உணவுப் பொருளை கடத்துறது சரி, இல்லை சைலம் ஃப்ளோயம் இருக்கும். அடுத்தது இதில் வந்து இதுக்கு டெரடோபேட்டாவில் என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னென்ன தாவரம் இல்லாமல் டெரடோபேட்டா சொல்கிறோம்னா, இப்போ வந்து கிளப் மாஸ்கள், குதிரைவாளிகள், இறகு தாவரங்கள், நீர்ப்பறணிகள், மரப்பறணிகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெரடோபேட்டா தான். கிளப் மாசஸ், ஹார்ஸ்டைலு, குயில் பேர்ட்ஸு, வாட்டர் ஃபன்ஸு, ட்ரீ ஃபன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம டெரடோபேட்டா எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து மூணு பார்ட் பார்த்துருப்போம். ஒன்று வந்து ஆல்கே, பிரையோபேட்டா, டெரடோபேட்டா பார்த்துருக்குறோம். அடுத்து பாருங்கள் ஜிம்னோஸ்பம்கள். இப்போ நம்ம கிரிப்டோ கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம் தாவர உலகத்தை, கிரிப்டோ கேம்ஸ், பெனாரோ கேம்ஸ் அப்படின்னு. கிரிப்டோ கேம்ஸில் வந்து மூணு பார்ட் பார்த்துருப்போம், ஆல்கா, அடுத்து வந்து பிரையோபேட்டா, டெரடோபேட்டா, அது முடிஞ்சது. இப்போ அடுத்து அப்படியே பெனாரோ கேம்ஸ் வாங்க, பூக்கும் தாவரங்கள், சீடர் பிளான்ஸ் அப்படின்னு. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா ஜிம்னோஸ்பம்கள். ஜிம்னோஸ்பம்கள், ஜிம்னோஸ் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஓப்பன்ஸ், ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜிம்னோஸ் அப்படின்னா ஓப்பன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ஞாபகம். ஜிம்னோஸ் பார்த்தீங்கன்னா திறந்த விதை தாவரங்கள். இதுலையும் பார்த்தீங்கன்னா மூணு கிளாஸஸ், அதாவது த்ரீ கிளாஸஸ், மூன்று வகுப்பில் பிரிக்கிறோம். சைக்கடாப்சிடா, கோனிஃபராப்சிடா, நீட்டாப்சிடா. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சைக்கடேசி, நீட்டேசி, கோனிஃபரேசி நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்துருப்போம். அதே தான் சைக்கடேல்ஸ், சைக்கடேசி, சைக்கடாப்சிடா எல்லாமே வந்து சேம் மீனிங் தான். சைக்கடாப்சிடா, கோனிஃபராப்சிடா, நீட்டாப்சிடா அப்படின்றதான் சைக்கிடேசி, நீட்டேசி, கோனிஃபரேசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு வகுப்பாக பிரிச்சுக்கிறாங்க, எல்லாமே சேம் மீனிங் தான். அடுத்து பாருங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீட்டம், பைனஸ், சைஸ், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். பைனஸ், சைகஸ் இதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே வந்து ஜிம்னோசம் தாவரங்கள். இது எப்போ இருந்ததுன்னா ஜுராசிக் பீரியடில் தான் இது வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து வாஸ்குலர் திசுகள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லை, அதில் சைலம் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம், அடுத்து வந்து ப்ளோயம் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். சைலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு வகை இருக்குது.
அது நீர் மற்ற கனிம பொருள் வந்து வேர்ல இருந்து தாவரத்தோட தண்டு பகுதி கடத்துறது அந்த சைலத்தோட வேலை. அதுல வந்து நாலு வகை இருக்குது, ட்ரக்கிடுகள், சைல குழாய்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா சைலம் பாரன்கைமா, சைலம் நார்கள் அப்படின்னு நாலு வகை இருக்குது. இப்போ ஜிம்னோசோம்களில் அந்த சைலத்தோட நாலு வகையில் எது இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் ட்ரக்கிடுகள் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது சைல குழாய்கள் வந்து எதில் இருக்கு அப்படின்னா நீட்டம் அப்படின்ற தாவரத்தில், எபிட்ரா அப்படின்ற தாவரத்தில் மட்டும்தான் வந்து என்ன இருக்குன்னா சைல குழாய்கள் இருக்கும். மீது எல்லா ஜிம்னோசோம் தாவரத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னா ட்ரக்கிடுகள் தான் இருக்கும். என்ன கிடையாது அப்படின்னா சைலம் பாரன்கைமாவும், அடுத்து பார்த்தீங்கன்னா சைலம் நார்கள், சைலம் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சைலம் பாரன்கைமாவும் சைலம் நார்களும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்காது. எது இருக்காது அப்படின்னா ஜிம்னோசோம்ல இருக்காது, ட்ரக்கிடுகள் மட்டும் சைல குழாயில் இருக்கும். ட்ரக்கிடுகள் தான் எல்லா ஜிம்னோசோம்லையும் மேக்ஸிமம் இருக்கும். சைல குழாய் வந்து ரெண்டு தாவரத்தில் மட்டும் சொல்கிறாங்க, நீட்டம் ஒன்று எபிட்ரா ஒன்று. ஸோ சைலம் பாரன்கைமா, சைலம் நார்கள், சைலம் ஃபைபர்ஸ் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிம்னோசோம்ல இருக்காது. அடுத்தது ஆஞ்சியோசோம்கள் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான தாவரங்கள். இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 268,000 மேலே பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் மட்டும்தான் இருக்குது, அதிகமான தாவரங்கள் தான் சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சிடர் பிளான்ஸ், மூடி விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டைகாட் மானோகாட், இது நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். டைகாட்டிலிடன்ஸ் அப்படின்னா இதில் என்னென்ன சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ரெட்டிகுலேட் வினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா வலைப்பினல் நரம்பமைவு, இது நம்ம வந்து டீப்பாக பின்னாடி பார்க்கலாம். வலைப்பினல் நரம்பம் இருக்கும். அடுத்து வந்து டேப் ரூட் சிஸ்டம், ஆணிவேர் தொகுப்பு இருக்கும். அடுத்து ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏன் ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ வந்து சைலம் இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும், இந்த ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேம்பியம் அப்படின்னு ஒன்று இருக்கும், சைலமும் ஃப்ளோயம் இருக்கும். அடுத்து இது வாஸ்குலர் திசுகள் சொல்கிறோம், அந்த ரெண்டு வாஸ்குலர் திசுக்களுக்கு நடுவில் வந்து கேம்பியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ கேம்பியம் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து திறந்த வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்கிறான். கேம்பியம் இல்லை அப்படின்னா மூடிய வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்கிறான். இப்போ 22 தாவரங்களில் பார்த்தீங்கன்னா கேம்பியம் இருக்கும், அதனால் இது வந்து திறந்த வாஸ்குலர் கற்றைன்னு சொல்கிறான். இப்போ 22 தாவரம் டைகாட்டிலிடன்ஸ் என்ன சிறப்பு பண்புகள் பார்த்தீங்கன்னா வலைப்பின நரம்பமைவு, ஆணிவேர் தொகுப்பு, அடுத்தவங்க திறந்த வாஸ்குலர் கற்றை அதாவது கேம்பியம் இருக்கும். இல்லை இன்னொன்று என்ன சொல்லும் அப்படின்னா செகண்டரி க்ரோத் பிரசன், அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை வளர்ச்சி வந்து இதில் இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ ஆஞ்சியோசோம்ல வந்து நம்ம ரெண்டு வகை சொல்லியிருப்போம், டைகாட் ஒன்று, மானோகாட் ஒன்று. இப்போ டைகாட் பார்த்துட்டு அடுத்தது மானோகாட் பாருங்க. இப்போ மானோகாட்டில் இடன்ஸ் அப்படின்னா ஒரு விதத்திலே தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். இது இதனுடைய சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்துவங்க, அங்கே வந்து ரெட்டிகுலேட் வினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம், இங்கே வந்து பேரலல் வினேஷன் அதாவது இணைப்போக்கு நரம்பமும் இருக்கும். அங்கே வந்து வலைப்பின நரம்பமைவு, இங்கே வந்து இணைப்போக்கு நரம்பமைவு. அங்கே வந்து டேப் ரூட் சிஸ்டம், இங்கே வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், சல்லிவேர் தொகுப்பு இருக்கும். அடுத்து க்ளோஸ்டர் வாஸ்குலர் பண்டல்ஸ், அங்கே வந்து கேம்பியம் இருக்கும், இங்கே வந்து கேம்பியம் இல்லாமல் இருக்கும். கேம்பியம் இல்லாததுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா மூடிய வாஸ்குலர் கட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இரண்டாம் நிலை வச்சு இங்கே வந்து கிடையாது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத் வந்து கிடையாது, அதில் வந்து செகண்டரி க்ரோத் இருக்கும். இப்போ டைகாட் மானோகாட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகாட் அப்படின்னா இருபத்திலே தாவரங்கள், ஒரு விதை இருக்குது அதை உடச்சுன்னா நமக்கு வந்து ரெண்டு பருப்பாக பிரியும், அதெல்லாம் வந்து டைகாட். மானோகாட் அப்படின்னா ஒரு பருப்பு, அதை வந்து நம்ம ரெண்டு பருப்பாக பிரிக்க முடியாது, அதான் வந்து மானோகாட். இது வந்து கரெக்டாக ஞாபகம். இதில் வந்து நம்ம டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.